ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நேற்றிலிருந்து இந்த ஒரு புகைப்படம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக இந்த மது சம்பந்தமாக, ஒன் ஷாப் சம்பந்தமாக எந்த தகவல் வந்தாலும் ஆளுங்கட்சி முக்கியமாக திமுக அரசு தான் மக்கள் வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மக்களுக்கு, அதாவது முக்கியமாக தாய்மார்கள் மனது வந்து பொங்கி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் குடிப்பிரியர்கள், அது சாரி மது பிரியர்கள்னா சொல்லணுமா, அவங்கள குடிக்காரர்கள்னு சொல்லக்கூடாதட்டுக்கு, அந்தளவுக்கு மது பிரியர்கள் அதிகமானால் ஒரு தனியார் மினி பஸ்ஸில் என்ன போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். முக்கியமாக இந்த தகவலை தினத்தந்தி சாரி தினமலரில் இதை போட்டிருக்காங்க. ஆகா, இதுவல்லவும் சேவை. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே மதுபான கடைக்காக ஒரு மினி பஸ்ஸில் புதிய நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இமேஜை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா, மது கூடம் நிறுத்தம், அதாவது தூய தமிழில் தெரிவிக்க விட்டுருக்காங்க, மது கூடம் இருக்கும் இடத்தில் நிறுத்தப்படும் அப்படின்னு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. இந்த நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மது பிரியர்கள் அதிகமாகிட்டாங்களா? எங்கே போய் முடியும் போது தமிழ்நாட்டை வந்து ஒரு குடிகார மாநிலமாக மாற்றிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த பேருந்தில் ஓட்டப்பட்டிருக்கும் இந்த போஸ்டரே சாட்சி. தயவுசெய்து மக்கள், முக்கியமாக தாய்மார்கள், உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், முற்றிலுமாக மது கடைகளை யார் மூடுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அனைவரும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். பாஜக இதனுடைய ஒரு முக்கியமான தீர்வை கொண்டு வரும். அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு சொட்டு மது இல்லாமல் ஒழித்து கட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.